Hello friends, welcome to Register Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம்னா எப்படி வந்து கோவி 65 பண்ண போறோம். சோ பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு வந்து கோபி 65 பண்ண போறோம். இதுக்கான பொருட்கள் நம்ம பார்த்தறலாம். இது வந்து நம்ம செஞ்சு வச்சோம்னா அடுத்த நிமிஷமே காலி ஆயிரும். ஏன்னா கோபி 65ங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சோ அதனால நாம வந்து இன்னைக்கு வந்து கோபி 65 பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு காலிஃப்ளவர் ஃபுல்லா எடுத்துக்கேன். சோ காலிஃப்ளவரை கட் பண்ணி சுடு தண்ணியில போட்டு இது பண்ணி போங்க. ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது தூசு இருந்துச்சுனா அந்த தண்ணி வந்து ஈஸியா ரிமூவ் ஆயிடும். நார்மல் தண்ணியை விட நம்ம நார்மல் தண்ணி ஊத்துனா கூட சுடு தண்ணி ஊத்துனா டக்குன்னு அந்த அடர்ஸ் ரிமூவ் ஆயிடும். அந்த புழு எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் ரிமூவ் ஆயிடும். சோ இத வந்து நம்ம எடுத்து உரமா வெச்சுக்கலாம். சோ இனி நம்ம கோபி 65 பண்றதுக்கு என்னென்னால வேணும்னு பாத்துக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து கோபி. சோ இந்த காலிஃப்ளவர் இது வந்து ஒரு காலிஃப்ளவர் முழுசா எடுத்துக்கேன் நான். கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து மசாலா வந்து மிக்ஸ் பண்றதுக்காக ஒரு பவுல் எடுத்துருக்கேன். இல்லைன்னா நீங்க வந்து ஒரு தனி பவுலே நீங்க வச்சுக்கலாம். புடி. நெக்ஸ்ட் வந்து இது வந்து கார்ன்ஃப்ளவர் அரை கப். அதுக்கப்புறம் மைதா மாவு 1/3 கப். அதாவது வந்து அரை கப்புக்கு கீழே கால் கப்புக்கு மேலே. அதுக்கு வந்து ஒரு இது இருக்கும் மெஷரிங் கப்ஸ்ல, நீங்கள் அதை வந்து மெஷர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து அரிசி மாவு, இது வந்து 3 டேபிள்ஸ்பூன். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து சில்லி, கிரீன் சில்லிஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை. ஸோ கருவேப்பிலைஸும் கட் பண்ணி வச்சிருக்கா. கிரீன் சில்லி வந்து ரவுண்டாக கட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து மிளகாய் தூள். நம்ம இதுவும் வந்து கரெக்டாக இருக்கணும் நம்ம காரத்துக்கு. ஸோ அதனால நான் வந்து கம்மியாக மிளகாய் தூள் இருக்கிறேன். உங்களுக்கு வந்து அந்த கலர் எக்ஸ்ட்ராவாக நல்லா வரணும், அப்படியே ரெட்டிஷாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் எவ்வளோ வேணாலும் சேர்த்திக்கலாம். அது உங்களுடைய அளவு பொறுத்து. மிளகாய் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கலாம். அப்புறம் உப்பு, அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து ஜிஞ்சர் பேஸ்ட் தனியாக இருந்ததுனால நான் கார்லிக்குக்கு வந்து கார்லிக்கோட சும்மா தட்டி வந்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இன்கேஸ் இதை ஜிஞ்சர் பேஸ்ட்டு இல்லை கார்லிக் பேஸ்ட் இல்லைனா இது ரெண்டையும் சேர்த்து அரைச்சி இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இது ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து மசாலாஸ்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வந்து இந்த மாவெல்லாம் சேர்த்திக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இரு கார்ன்ஃப்ளவர் வந்து அரை கப். நீ பண்றியா? இது வந்து மைதா, இது வந்து நான் சொன்ன மாதிரி அது என்ன 3/4. ஸோ இது வந்து எண்ணாவது அரிசி மாவு. ஸோ அரிசி மாவு வந்து 3 டேபிள்ஸ்பூன். ஸோ இது வந்து எடுத்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ண வேணாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து மிளகாய் தூள், உப்பு. உப்பு நீங்க தேவையான அளவு நீங்க சேர்த்திக்கலாம். அப்புறம் வந்து கருவேப்பிலை, அப்புறம் கிரீன் சில்லி. ஸோ இதெல்லாம் சேர்த்து நம்ம கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி இது வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி நீங்க வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
சோ அது கூட மூவிஸ்ல போட்டுருவாங்க நினைக்கிறேன் சோ இத எடுத்து நம்ம வந்து இந்த பேட்டருக்குள்ள mix பண்ணி sorry இந்த பேட்டர் எடுத்து காலிஃப்ளவரோட mix பண்ணிக்கலாம் அதுக்கு எல்லாருமே நல்வாழ்த்துக்கள் நாம எப்பவுமே இதே மாதிரி சுதந்திரமா இருப்போம்